வணக்கம். இன்றைய வழக்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிரைவர் எந்த மாதிரிலாம் சிக்கல்களுக்கு ஆளாகி சிரமப்படுறாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு டிரைவராக இருக்கீங்க. ஒரு டிரைவர் மீன்ஸ் என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிராக்டரோ ஒரு லாரியோ, அதுக்கு வந்து நீங்கள் டிரைவராக வேலை பார்க்குறீங்க. ஒருத்தர் கான்ட்ராக்டர் வந்து ஜல்லி கேட்குறாரு, ஒரு மண் கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன செய்வீங்க? ரெகுலராக வண்டியை கொண்டே ஓட்டிட்டு மண்ணெல்லாம் அந்த ஜேசிபி மூலமாக அள்ளி போட்டவுடனே நீங்கள் வாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டு வருவீங்க, தட்டுவீங்க, காசு வாங்குவாங்க, கொண்டு போய் ஓனர்கிட்ட சப்மிட் பண்ணுவீங்க, ஈவினிங் உங்களுடைய சம்பளம் எவ்வளவோ அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் வருவீங்க. ஆனால் இதில் ஒருத்தர் வந்து ஒரு ஆயுள் தண்டனை வாங்கியிருக்காரு அப்படின்னா, அது உங்களால் நம்ப முடியுதா? அந்த சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பகிரப்போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிரைவருமே, அதாவது மணல் சல்லி எல்லாம் போகிறீங்க அப்படின்னா, அலட்சியமாக இருந்துடாதீங்க, சரியா? சரி, இந்த வீடியோவில் என்ன தகவல் அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு டிரைவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணல் குவாரிக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து மணல் குவாரியில் வண்டியை விட்டுட்டு லைனாக வண்டி நிற்குது. இவர் தன்னுடைய வண்டியை விட்டுட்டு ஸோ தம் அடிக்கவோ தண்ணி அடிக்கவோ போயிட்டாப்புல. போன உடனே ரிட்டர்ன் வந்து பார்க்குறாப்புல மண் எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஆயிடுச்சு, சரியா? ஸோ மண் எல்லாமே போட்டு ஃபுல் பண்ணிட்டாங்க. உடனடியாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாரு. ஸோ இடையில வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து அந்த வண்டியை வந்து மறிக்கிறாங்க, வாகன சோதனையில் ஈடுபடுறாங்க. ஸோ அப்படி சோதனையில் ஈடுபடும் பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து என்ன கிடைக்குது. அது என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மணல் உள்ளே தோண்டி பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சடலம் வந்து இருக்குது, சரியா? ஸோ சடலத்தை பார்க்குறாங்க, அந்த டிரைவர் பார்க்குறாரு. ஸோ எதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனடியாக அந்த வண்டியை வந்து ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது எந்த ஒரு குவாரிலையும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்காது. ஸோ அப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க. அப்போது அந்த டிரைவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக A1 வந்து என்னென்னா போடுறாங்க. ஸோ மீதி யாரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு அதை வந்து சர்ச்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சர்ச்சிங் பண்ணும் பொழுது அந்த இறந்தவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவர் வந்து ஒரு அரசியல் பிரமுகரை சேர்ந்தவர், சரியா? அரசியல் பிரமுகர். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொலை பண்ணதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறக்கூடிய இடம் தான் அந்த கல்குவாரி. ஸோ கல்குவாரியில் மணல் எல்லாமே, அதாவது எம் சாண்ட் எல்லாமே கல்குவாரியில் இப்போ கிடைக்குது. அப்போ அந்த எம் சாண்டை போட்டு அரைச்சி என்ன செய்கிறாங்க, ஏற்றுறாங்க. அப்போ ஒரு வண்டியில் தூக்கி நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல லாங்கில் கொண்டு தட்டிடுவாங்க அப்படிங்கிற நம்ம டிரைவர் தான் மாட்டுவார் அப்படின்னு நினச்சி இந்த கிரைம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கிரைமில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இதில் அந்த டிரைவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரைவரும் ரிலீஸ் பண்ணலை. அவரும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் தண்டனை சிறைவாசியாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வண்டி வந்து என்ன செய்யக்கூடாது, கண்மூடித்தனமாக நம்ம வாடிக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. பொதுவாக நீங்கள் ஒரு கார் வச்சுட்டு இருந்தாலுமே என்ன செய்யக்கூடாது, ஒரு இடத்துல ரொம்ப லாங்காக நிப்பாட்டிருக்கீங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டாண்ட்லேயோ ஒரு வெளியிலேயோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, டிக்கி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் மட்டும்தான் ட்ரைவ் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னா, பின்னாடி என்ன இருக்குது, ஏதாட்டும் சஸ்பெக்ட் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுறோம், சரியா? ஸோ அப்படி இல்லாமல் வரும் பட்சத்தில் அதனுடைய விளைவுகளை நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும், சரியா? ஸோ சட்டம் வந்து என்னது, எவிடன்ஸை மட்டும்தான் பார்க்கும். குற்றமும் நம்ம செஞ்சோமா செய்யலையா அப்படிங்கிறது எவிடன்ஸ் மட்டும்தான் பேசுமே தவிர நம்மளுடைய மனசாட்சிக்கு இடமே கிடையாது. அதனால் எவிடன்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தரவை பார்த்து வண்டி எடுங்க. சப்போஸ் அப்படி எதுவும் சஸ்பெக்ட் இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும், காவல்துறையை வந்து இம்மிடியாக கூட்டுறணும். அந்த பாடி எதுவும் டச் பண்ணிடாதீங்க. டச் பண்ணாமல் காவல்துறையை கூட்டிங்கன்னா, அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த வண்டி எவ்வளோ நிற்குது என்ன அது எல்லா டீட்டெயிலுமே என்ன செய்வாங்க, அவங்க கரெக்ட் பண்ணி ஃபர்தராக கேஸை ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களாம் மடக்கி உங்களை பிடிச்சி செக் பண்ணி பிடிச்சாங்க அப்படின்னா அது க்ரைமாக மாறிடும், சரியா? ஸோ இன்ஃபர்மேஷனும் க்ரைமுக்கும் இதான் வித்தியாசம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவும் சஸ்பெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் என்ன செஞ்சிடணும், உடனடியாக காவல்துறையினருக்கு இன்ஃபார்ம் கொடுத்துடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.